மூன்று மிக எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 608, மேலும் அவ்வெண்களின் விகிதங்கள் 2:3:5 எனில் அந்த எண்கள் மூன்று எண்கள் பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. அந்த மூணு எண்களோட விகிதம் 2:3:5னா முதல் எண்ணை ஏன்னு எடுத்துக்கோங்க, ரெண்டாவது எண்ணை பின்னும், மூணாவது எண்ணை சின்னு எடுத்துக்கோங்க. சோ ஏவோட மதிப்பு எப்படி இருக்கணும்னா, விகிதத்துல இருந்து தனியா எடுத்து எழுதும் போது எக்ஸ சேர்த்து எழுதிக்கோங்க, ரெண்டு எண்ணா 2x. அதே மாதிரி பிக்கு 3x-னும் அண்ட் சிக்கு அங்க 5 இருக்கிறதுனால 5x-னு எடுத்துக்கோங்க. கணக்கின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூன்று மிக எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் தான் 608. இது ஒவ்வொரு எண்ணையும் வர்க்கப்படுத்தி கூட்டினாதான் 608 கிடைச்சிருக்கு. சோ 608-னா இதை வர்க்கப்படுத்திங்க, 2x வர்க்கப்படுத்தினீங்களன்னா 4x2 கிடைக்கும், பிளஸ் 3x வர்க்கப்படுத்தினீங்களன்னா 9x2, பிளஸ் அடுத்தது 5x வர்க்கப்படுத்தினீங்களன்னா 25x2 இஸ் ஈக்குவல் டு, அதோட மதிப்பு தான் 608 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மொத்த கூடுதல் நம்ம பார்க்கணும், 38x2 இஸ் ஈக்குவல் டு 608. ஸோ x2 தான் நமக்கு தெரியணும், 608 / 38, 38 1 38 16. ஸோ x2 இஸ் ஈக்குவல் டு 16 4² எழுதலாம், அடுக்குகள் சமம் என்பதால் அடிமானங்களும் சமம். ஸோ எக்ஸோட மதிப்பு 4, எக்ஸின் மதிப்பு 4-னா அந்த மூன்று எண்கள் என்னென்னு கேட்கும் போது முதல் எண் 2x-னா 2 × 4 = 8. அடுத்தது ரெண்டாவது எண் 3x என்னும் போது எக்ஸுக்கு மதிப்பா 4 கொடுத்து பாருங்க, 3 × 4 = 12. அடுத்தது மூன்றாவது எண் 5x-னா எக்ஸுக்கு மதிப்பா 4 கொடுங்க, 4 × 5 = 20. இதுதான் அந்த எண்கள், 8 12 20. அப்போ பி ஆப்ஷன் தான் இதுக்கு சரியானது.